ஹலோ ஆஸ்பைரன்ஸ், வெல்கம் டு ஸ்வார்ட்ஸ் அகாடமி. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்னுடைய மாக் டெஸ்ட்ஸ் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம 5 சிட்டிஸில் வந்து கண்டக்ட் பண்ணோம். இதில் மாக் டெஸ்ட் 1 அதனுடைய ஜிஎஸ் டிஸ்கஷன் செஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூடு வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு 26 கொஸ்டின். ஸோ ரொம்ப குயிக்காக நம்ம ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அட் வாட் ரேட் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டஸ் எ சம் ஆஃப் மணி பிகம் 9-fold இன் 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டி முறையில் வந்து ஒரு தொகை வந்து 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆச்சு அப்படின்னா அதனுடைய வட்டி வீதம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ 2 இயர்ஸ் ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டோட்டல் அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 பவர் என். ஓகேவா? ஸோ என் அப்படின்றது இங்கே நம்ம 2 இயர்ஸ்னால 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஓகேவா? இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் போல 9 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த 1+R/100 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 9ஆக மாறுச்சுன்னா உங்களுக்கு 9 டைம்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 1+R/100 இதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் உங்களுக்கு? 1+R/100 ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம். ஸோ 9 ரூட் எடுத்தால் 3 வந்துடும். அப்போ இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் அப்படின்றது 200% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 200%. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ முதல் என் இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கூடுதல் கிடையாது, சராசரி நோட் பண்ணிங்க. ஸோ கூடுதல் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். ஓகேவா? SN ஈக்குவல் டு n இன்ட்டு n+1/2. ஓகேவா? ஸோ 1+2+3+ அப்படின்னு ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் ஃபார்முலா. இது வந்து கூடுதல். ஆவரேஜ் வேணும் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் ஆவரேஜ் அப்படின்னா என்ன, எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் அத்தனை கவுண்டால நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் கிடச்சிருமா. ஸோ அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, ஆவரேஜ் ஈக்குவல் டு n இன்ட்டு n+1/2 அப்படின்றது எல்லாத்தினுடைய டோட்டல். இது வந்து நம்ம என்ன பண்ணணும், என்னால் டிவைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ என் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து n+1/2. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் 608 அண்ட் தே ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 2:3:5 தென் ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 நம்பர்ஸ்னுடைய ஸ்கொயர்ஸை வந்து ஆட் பண்ணால் 608 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்களுடைய ரேஷியோ என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 2:3:5. ஓகேவா? அப்படின்னா அந்த எண்கள் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ சம் காமன் நம்பரால் டிவைட் பண்ணி தான் அந்த ரேஷியோவை மாற்றிருக்காங்க. அந்த காமன் நம்பர் அப்படின்னு ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது, 2x, 3x, 5x. ஓகேவா? இந்த எல்லாத்தையுமே எக்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2:3:5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எல்லா நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 608 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 608. ஓகே? அப்போ இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 38x² = 608 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ x² = என்ன வரும், 608/38 தட் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு வரும். அப்போது x² 16 அப்படின்னா x என்ன வரும், 4. அப்போ x வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்பர்ஸ் வேணும்னா இந்த 2x, 3x, 5x நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அப்போ 2x அப்படின்னா என்ன வரும், 2 × 4 = 8. ஸோ அடுத்தது 3x 3 × 4 = 12. 5x 5 × 4 = 20. அப்போ ஆன்சர் வந்து பின்றது தான் சரியானது. ஓகேவா? அந்த நம்பர்ஸ் வந்து 8, 12, 20. ஸோ அடுத்தது இது ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய காம்பினேஷனாக தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ அப்போது இந்த லெட்டர் வந்து ஏ அப்படின்னா 1, பி அப்படின்னா 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இசட் வரைக்கும் நம்ம 26 அப்படின்னு போட்டுட்டு போகலாம். ஓகேவா? ஸோ அது போல் பார்க்கும்போது நமக்கு எஸ் அப்படின்னா உங்களுக்கு 19th நம்பராக வரும், டீன்றது 4th நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் அங்கே 15 கொடுத்துருக்காங்க. அதே போல் டீன்றது 20, W 23rd நம்பர்.
ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் இந்த த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் டீன்றது 20, ஜேன்றது 10, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 10. ஓகே, இப்போ இதே போல தான் உங்களுக்கு இந்த குவெஸ்சன் மார்க் இருக்கிறதுக்கும் ஆன்சர் வரும். இப்போ பினா 16, ஜினா 7, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் 9ன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏன்றது தான் சரியானது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதனுடைய அதிகரிப்பின் சதவீதம் என்ன, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து டிவைடட் பை இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு இன்ட்டு 100 போடணும். ஸோ இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சமாக இருந்தது. ஸோ 8 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 5 லட்சத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். டிவைடட் பை கீழே வந்து 5 லட்சம். ஓகேவா? இன்ட்டு 100. ஸோ அப்போ 3/5 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். ஸோ அடித்தோம் அப்படின்னா 60% அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா? அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் அப்படி கண்டுபிடிக்கணும்னா சேஞ்ச் இன் சேஞ்ச் ஆன வேல்யூ டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். நம்பர்ஸை விட இது ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேவா? தட் மீன்ஸ் ஜிசிடி அல்லது ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்க்கணும். நம்பர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், ஹெச்சிஎஃப் எடுக்கணும். 21, 35. அப்போ 21 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 × 7 அப்படின்னு எழுதலாம். 35 எப்படி எழுதலாம், 5 × 7 அப்படி எழுதலாம். ரெண்டுத்துலேயும் காமனாக எது டிவைட் ஆகுது, 7ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 7 அப்படின்றது இந்த நம்பர்ஸுக்கான ஹெச்சிசிஎஃப், 7. ஓகேவா? அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எது வந்து மினிமமாக இருக்கோ, எக்ஸு இது மாதிரி எது இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா இதில் எக்ஸுன்றது தான் மினிமம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஒய், அப்புறம் ஒய் ஸ்கொயர். இது எது சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு தான் சின்னது, அதை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது 7XY அப்படின்றது தான் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? இதே எல்சிஎம்மாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய நம்பரை தான் செலக்ட் பண்ணணும். அதே போல் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கணும். ஓகேவா? விச் மீன்ஸ் எக்ஸ், ஒய், செட்னு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும். ஆனால் ஹெச்சிசிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் கொண்டு வரணும், அதுலேயும் எது வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கோ அதை தான் போடணும். ஓகேவா? ஸோ இப்படி போட்டால் நம்ம இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் 24:3:8, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக எழுதலாம், அதாவது பின்னமாக எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பை 24, எக்ஸ் இஸ் 24னா எக்ஸ் பை 24 அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/8. ஓகேவா? ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 அங்கே போச்சுன்னா 3×3, 9. ஓகே, 9ன்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஸோ இஃப் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் 96 and 404 இஸ் 4, தென் எல்சிஎம் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய ஹெச்சிசிஎஃப் அவங்க கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். பட் அவங்க ஹெச்சிசிஎஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? எல்சிஎம் ஹெச்சிக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இது ரெண்டு நம்பர்ஸுக்கு தான் இது செட் ஆகும். இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு நம்பர்னுடைய மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது அந்த ரெண்டு நம்பர்னுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் இது ரெண்டுத்தினோட மல்டிப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போது ப்ராடக்ட் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா, 96 × 404, தட் இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் நம்ம ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 96 × 404 டிவைடட் பை 4. ஸோ இதை அடித்தோன்னா 101 வந்துடும். ஸோ 96 × 101 என்ன வரும்னா 9696 வரும். ஓகேவா?
ஆன்சர் அப்படின்றது பி அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5000 அட் ஏ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% ஃபார் 2 இயர்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமான டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை இயர்ஸ் அப்படின்றத வச்சு இதுக்கு ஃபார்முலா வந்து வேரி ஆகும். இப்போ 2 இயர்ஸுக்கு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ இதில் எவ்வளோ எவ்வளோ அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் அப்படின்றது 5000 இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4%. அப்போ ஆர் ஸ்கொயர்னா 4 × 4 டிவைடட் பை 100 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 100 × 100 எழுதிக்கலாம். ஸோ அப்போ தான் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம அதை அடித்தோம் அப்படின்னா என்ன வருது, 2 2. ஸோ 4 × 2 = 8. அப்போ 8 ரூபீஸ் அப்படின்றது தான் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆன்சர் ஏ அப்படின்றது தான் சரியானது. இப்போ 3 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா, 3 இயர்ஸ்க்கு சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இது இதே பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதே இதை எழுதிக்கிட்டு இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 + r/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் ஆஃப் 1000 ரூபீஸ் ஃபார் 1 இயர் இஸ் 100 கொடுத்துருக்காங்க. ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுக்கெலாம் ஃபார்முலாவே போட தேவை, பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பிஎன்ஆர் பை 100. இதில் வந்து பின்றது 1000, என்ன்றது நம்பர் ஆஃப் இயர் வந்து 1. ஓகேவா, ஆர் அப்படின்றது நமக்கு அதான் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 100 சொல்லிட்டாங்க. ஸோ அதை போட்டோம்னா நமக்கு இதில் இந்த ஃபார்முலாருந்து கொண்டு வரலாம். அதர்வைஸ் டைரெக்டாகவே நம்ம பார்க்கலாம், 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஓகேவா, ஓ 10% அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ எ மேன் டேக்ஸ் 15 டேஸ் டு ஃபினிஷ் எ ஜாப், வெரஸ் எ உமன் டேக்ஸ் 20 டேஸ் டு ஃபினிஷ் த சேம் ஜாப். டுகெதர் தே ஹவ் ஒர்க்டு ஃபார் 6 டேஸ் தென் த மேன் லெஃப்ட். இன் ஹவு மெனி டேஸ் வில் த உமன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஜாப்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேன் வந்து ஒரு வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது, உமன் வந்து அதே வேலையை முடிக்கிறது 20 நாள் ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மேன் வந்து போயிடுறாரு. ஓகேவா, ஸோ அப்போ உமன் மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஓகேவா, ஸோ அப்போது மேனுடைய 1 டே ஒர்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேன் வந்து 15 நாள் ஒரு வேலையை முடிக்கிறான்னா, ஒரு நாளைக்கு அவன் எவ்வளோ முடிக்க முடியும்னா 15 ல் 1 பங்கு, 1/15. ஓகேவா, அதே போல் உமனுடைய 1 டே ஒர்க் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அவங்க 20 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவங்க முடிக்கிற ஒர்க் எவ்வளோவா இருக்குன்னா 20 ல் 1 பங்கு. ஓகேவா, ஓகே. இப்போ என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க 6 நாளைக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணால் எவ்வளோ வேலை முடியும் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது மேன் அண்ட் உமன் அவங்களுடைய 1 டே ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/15 + 1/20. ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு எல்சிஎம் 15 × 20 எடுத்தோம்னா நமக்கு 60 வரும். ஓகேவா, அது வந்து 4 + 3 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இஸ் 7/60 அப்படின்னு வரும். இது வந்து ஒரு நாள் வேலை. இப்போ 6 நாள் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேஸ் ஒர்க், ஏன்னா அது முடிஞ்சிருக்கு, 6 டேஸ் ஒர்க் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, 6 × 7/60 அப்படின்னு வரும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 7/10 அப்படின்னு வரும். ஸோ அப்போது 10 ல் 7 பங்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த மேன் வந்து போயிடுறாரு. ஓகேவா, ஸோ மேன் போயிடுறாரு, உமன் மட்டும்தான் கண்டி பண்ணுறாங்க. அப்போது அதனால் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம முடிஞ்சது எவ்வளோன்னு நம்ம பார்த்தோன்னா 7/10. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா, ஒர்க்குன்றது 1 தான், அதில் 7/10 முடிஞ்சிருச்சு. அப்போ அதை மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னா நமக்கு 3/10 வரும். 3/10 ஒர்க் வந்து மீதி இருக்கு. இதை யார் பண்ண போறா அப்படின்னா, அந்த உமன் தான் பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 3/10 ஒர்க்கை வந்து அந்த உமன் பண்ண போறாங்க. உமன் வந்து ஒரு நாள் வேலை எவ்வளோ பார்ப்பாங்க அப்படின்னா 1/20 இல்லையா. ஸோ 1/20 அதுதான் உமனோட ஒர்க்கு. இன்ட்டு அவங்க எத்தனை நாள் பண்றாங்க நமக்கு தெரியாது, தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ் டேஸ். அப்போ எக்ஸ் டேஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, 3/10
இன்ட்டு இந்த 20 அங்கே போச்சுன்னா மல்டிபிளிகேஷன் வந்துடும், அடித்தோம் அப்படின்னா 2 வந்துடும், தட் இஸ் ஈக்குவல் டு 6 டேஸ். ஸோ ரிமைனிங் வந்து ஒர்க்கை உமன் செய்கிறதுக்கு 6 நாள் ஆகும். ஆப்ஷன் பி அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஜாப் ஃபார் ஏ பர்சன் வந்து x/3ன்னு சொல்லிட்டாங்க, ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் ஏ ஜாப் வந்து x/5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பி கெட்டிங் ஜாப் ஈக்குவல் டு x/3 அப்படின்னா பி நாட் கெட்டிங் த ஜாப் என்னவா இருக்கும்? அது வந்து நம்ம ஒன்றுலேருந்து அந்த கெட்டிங் தி ஜாப் மைனஸ் பண்ணிட்டோன்னா நாட் கெட்டிங், ஓகேவா, அது நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறதுக்கான நிகழ்தகவு அப்படின்றது x/3ன்னு சொல்லிட்டாங்க, வேலைக்கு போகிறதுக்கான நிகழ்தகவு வேணும்னா அது நம்ம ஒன்றுலேருந்து மைனஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்குது தான் போகிறதுக்கான நிகழ்தகவு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம 1 - x/3 அப்படின்னு மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 3 - x/3 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போது இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி, ப்ராபிலி ஆஃப் நாட் கெட்டிங் எ ஜாப் இஸ் x/5 அப்படின்னு. அப்போ என்ன வரும் அப்படின்னா திஸ் ஈக்குவல் டு x/5 அப்படின்னு போடணும். இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த 5 வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 3 - x ஈக்குவல் டு 3x. ஓகேவா? இப்போ 15 - 5x ஈக்குவல் டு 3x. ஸோ அந்த 5 அங்கே போச்சுன்னா 8x ஆகிடும். 15 = 8x, தட் இஸ் ஈக்குவல் டு x = 15/8. ஆன்சர் வந்து பி அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு வேலைக்கு போகாதிருக்கிறதுக்கான நிகழ்தாக வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னா 15/8. ஓகேவா? இது வந்து எக்ஸோட வேல்யூ தான், இது வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது. ஓகேவா? அதனால் எப்பயுமே ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து 1 தான் மேக்ஸிமம், அதை தாண்டி போகாது. ஓகே, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு இது கண்டிப்பாக நடக்குது அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 1. ஓகேவா? அதை தாண்டி போகாது. ஸோ இது 15/8 அப்படின்றது வந்து இந்த இவங்க எக்ஸ்னு கொடுத்துருக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு என்ன, ஏ 0.4. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.03. டின்றது என்னது, 0.03. அடுத்தது இது வந்து லாஸ்ட் டிஜிட் என்னென்னா 1. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம் கேட்டிருக்காங்க. ஓகே, சம் வேணும் அப்படின்னா SN ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n-1 × d. இந்த ஃபார்முலா போடலாம், அல்லது லாஸ்ட் டிஜிட் நமக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஃபார்முலா கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு a + l அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். பட் இதில் என்ன விஷயம்னா நமக்கு என் அப்படின்றது தெரியுமானா தெரியாது, என் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு டிஜிட்டுக்கான லாஸ்ட்டு டேர்முக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எல் ஈக்குவல் டு a + n-1 × d இந்த ஃபார்முலா இருக்குது. இது வந்து எத்தனாவது டிஜிட், nth டிஜிட் நம்ம கண்டுபிடிக்கிறது இதே ஃபார்முலா தான். ஓகேவா? அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது லாஸ்ட் டிஜிட் என்ன, 1னு தெரிஞ்சிச்சு. 1 = ஏ அப்படின்றது என்னென்னா 0.4 × n அப்படின்றது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், -1 × d அப்படின்றது 0.03. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம n கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 21 வருது. ஓகேவா? ஸோ 21, ஸோ இதை எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சர்ச் பண்ணுறோம். அப்போ 21/2 × a 0.4 + l 1. ஓகே, அப்போ 1.4 வரும், அடித்தா 0.7 வரும். அப்போ 21 × 0.7 14.7 வந்துடுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் ஏன்றது தான் சரியானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இஃப் டி ஈக்குவல் டு 4, கவர் ஈக்குவல் டு 63, பேசிஸ் அப்படின்றதுக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது, ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு சிங்கிள்
நம்பராக இருக்குது. திட் மீன்ஸ் டிக்கு வந்து 4னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம ஏனா 1, பினா 2, அது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம அப் டு இசட்னா 26 வரைக்கும் போட முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே டிக்கு என்ன வரும்னா 4, அது கரெக்டாக வந்துருக்கு. அப்போ கவருக்கும் அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லெட்டர், ஆனால் இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இல்லைனா சி வந்து நம்ம அதனுடைய நம்பர் 3, ஓ வந்து 15, வி வந்து 22, இ 5, ஆர் 18. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 63 வருதான்னு பார்ப்போம். அப்போ ஆட் பண்ண என்ன வருது, 18, 18 ப்ளஸ் 22, 40, 45, 55, 63, ஓகேவா? ஸோ 63 அப்படின்றது வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசிஸ்க்கும் நம்ம அந்த ஒவ்வொரு லெட்டருக்குமான நம்பரை எழுதி ஆட் பண்ணி போடணும், ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 1, எஸ்க்கு வந்து 19, ஐக்கு வந்து 9, எஸ்க்கு வந்து 19. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 50 வருது. அப்போ ஆப்ஷன் பின்றது தான் சரியானது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என் மதர் இஸ் 5 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் டாட்டர். ஆஃப்டர் 2 இயர்ஸ் த மதர் வில் பி 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹர் டாட்டர். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த மதர்னு சொல்லிடுறாங்க. மதர் வந்து இப்போதைக்கு வந்து டாட்டரை போல 5 மடங்கு வயசுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 2 வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மதர் வந்து டாட்டர் போல 4 மடங்கு ஆயிடுறாங்கன்றாங்க. அப்போ மதரோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ மதர், இது வந்து மதரோட ஏஜ் டைம் லைன் வச்சுப்போம். கீழே இருந்து டாட்டர், மேலே இருந்து மதர்னு வச்சுப்போம், கீழே இருந்து என்னது டாட்டர்னு வச்சுப்போம், ஓகேவா? அப்படி வச்சுட்டோம்னா 2 இயர்ஸ் கழித்து அவங்களோட ஏஜ் என்ன ஆயிருக்கா, ரெண்டு பேருக்குமே 2 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்னா எம் ப்ளஸ் 2, இங்கே வந்து டி ப்ளஸ் 2 அப்படின்னு வந்துடும், ஓகேவா? ரெண்டு பேருமே 2 இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில், தட் இஸ் நவ், இப்போ நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதர் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் டாட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போது எம் ஈக்குவல் டு 5D, 5 டைம்ஸ் ஆஃப் டாட்டர், ஓகேவா? ஏஜ். ஸோ பட் 2 வருஷம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, மதர் அப்படின்றவங்க டாட்டர் போல 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும்னா எம் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 2, ஓகேவா? 2 வருஷம் கழித்து அவங்களோட ஏஜ் எப்படி இருக்குது, மதரோட ஏஜ் வந்து டாட்டர் போல 4 மடங்கு இருக்கு, ஓகேவா? அது போட்டாச்சா. அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து நமக்கு எம் தெரியுது, இங்கே டி தெரியுது, ரெண்டுத்தையும் ஒரே இதாக மாற்றிட்டோம்னா நம்ம ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு தெரியும் எம் ஈக்குவல் டு 5D, அதை எடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 5D ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணனா 4D ப்ளஸ் 8னு வந்துடும். ஸோ 5D இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 4D ஆகிடும். அப்போ D ஈக்குவல் டு என்ன வரும்னா 8 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 2 அங்கே கொண்டு போனோன்னா 8 மைனஸ் 6 அப்படின்னு, 8 மைனஸ் 2னு வந்துடும், தட் இஸ் ஈக்குவல் டு 6, ஓகேவா? அப்போ டாக்டர் வந்து டாக்டரோட ஏஜ் இப்போ என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு, 6. அப்போ என் மதரோட ஏஜ் இதை விட 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 6 தட் இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ 30 இயர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர், ஓகேவா? 30 வயசு. இப்போது மதர்னுடைய ஏஜ் என்ன அப்படின்னா 30 வயசு, ஓகே? அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் ஆஃப் மணி, 2 இயர்ஸ் வந்து 2%க்கு 1னு சொல்லிட்டாங்க, சம் ஆஃப் த மணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டு அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன, பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் தான். சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர், ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டுத்துக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் வந்து 1 ஈக்குவல் டு பி அப்படின்றது நமக்கு தெரியாத தான் கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படின்றது 2%னு சொல்லிட்டாங்க. ஆர் ஸ்கொயர்ன்றப்போ 2 × 2, ஸோ டிவைடட் பை 100 ஸ்கொயர் அப்படின்னாலும் 100 × 100 அடித்தோன்னு வரும் 50, அகெயின் அடித்தா 25. ஸோ இப்போது பி ஈக்குவல் டு என்ன வரும், 1 × 2500 ஆன்சர் டீன்றது தான் சரியானது, ஓகேவா? 2500 ரூபா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனிதா டுக் ஏ லோன் ஆஃப் ருபீஸ் 9000 ஃப்ரம் எ மணி லெண்டர் ஹூ சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அட் ஏ ரேட் ஆஃப் 15% per annum.
ஆஃப்டர் 3 இயர்ஸ் அனிதா பேட் ஹிம் 12,500 அண்ட் இயர் ரெஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு கிளியர் த டெப்ட். வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் சொல்கிறாங்க, மீன்ஸ் 9,000 ரூபா ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து 15% சொல்லிட்டாங்க ஓகேவா. அண்ட் 3 வருஷம் கழிச்சு அனிதா எவ்வளோ அவங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா 12,500 ரூபாய் பே பண்ணுறாங்க. அது கூடவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கடனை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணால் ஒரு வாட்ச்சையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது மீன்ஸ் அவங்களால ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியல, வாட்ச்சை கொடுக்குறாங்க, வாட்ச்சோட விலை என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ வந்து அனிதா பே பண்ணணும் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க பே பண்ணதை அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் அந்த ரிஸ்ட் வாட்ச் ஈக்குவலான அமௌண்ட் ஓகேவா. ஸோ அப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எவ்வளோ ரூபாய் வந்து அவங்க பே பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். அப்போது என்னென்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு முதல்ல பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இப்போ பி அப்படின்றது 9,000, என் அப்படின்றது 3 இயர்ஸ், ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15% by 100. ஓகே ஸோ அந்த அடித்தோம் அப்படின்னா என்ன வரும், 270 × 15. ஸோ 15 10 + 5 எடுத்துக்கிட்டோம்னா 2,700, அப்புறம் வந்து ஒரு 1,350 வரும், ஒரு இடத்தையும் ஆட் பண்ணால் 4,050 வரும் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ டோட்டல் அமௌண்ட் அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அனிதா அப்படின்னா, ஸோ டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை பே பண்ண வேண்டியது அவங்க வந்து 9,000 அப்படின்றது அசல் பிரின்சிபல் ப்ளஸ் இந்த 450 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா அதுதான் அவங்க பே பண்ண வேண்டியது. அப்போ எவ்வளோ வரும்னா 13,050 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பே பண்ணிடுறாங்கன்னா 12,500, அப்புறம் ரிஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அப்போது ரிஸ்ட் வாட்சினுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க பே பண்ணதுக்கும் அவங்க பே பண்ண வேண்டியதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேவா. தட் மீன்ஸ் பே பண்ண வேண்டியது 13,050 அண்ட் அவங்க பே பண்ணது 12,500. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 550 ஓகேவா. இப்போ 550 அப்படின்றது தான் வந்து அந்த வாட்சோட விலையாக இருக்கும் ஓகேவா. ஆப்ஷன் பின்றது தான் இதுக்கு சரியானது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இஃப் 5 பர்சன்ஸ் கேன் டூ ஏ ஜாப், ஸோ கேன் டூ 5 ஜாப்ஸ் இன் 5 டேஸ் ஓகே, 50 பர்சன்ஸ் கேன் டூ 50 ஜாப்ஸ் இன் டேஷ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது இந்த மாதிரி ஜாப்ஸ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நிறைய அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா எம்டி பை ஒர்க்கர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் ஓகேவா. தட் மீன்ஸ் உங்களுக்கு 2 செட் ஆஃப் டேட்டா அவங்க கொடுப்பாங்க, அதில் ஏதோ ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க, அது என்னன்னு கேட்பாங்க ஓகேவா. அப்போ என்னென்னா M1D1 / W1 = M2D2 / W2 இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் எம் அப்படின்றது நம்பர் ஆஃப் மென் அல் பர்சன்ஸ் ஓகேவா, டீன்றது டேஸ், டபிள்யூன்றது நம்பர் ஆஃப் ஒர்க். இதில் நம்பர் ஆஃப் ஒர்க் அப்படின்றது இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா இது, இது செகண்ட் செட், அதில் ஒரே ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது அதை கண்டுபிடிக்கும் ஓகேவா. இப்போ M1 அப்படின்றது என்னது, 5 பர்சன்ஸ் 5 பேர் ஓகேவா. அண்ட் எத்தனை டேஸ் வேலை பார்க்குறாங்க, 5 டேஸ் 5 / ஒர்க் எத்தனை, 5 ஜாப்ஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் செட் பார்ப்போம். M2 எத்தனை, 50 பேர். D2 அது வந்து நம்ம தெரியாத தான் கண்டுபிடிக்கணும் என்னன்னு தெரில ஓகேவா, டிவைடட் பை அண்ட் எவ்வளோ ஜாப்ஸு, 50 ஜாப்ஸ் அவ்வளோதான். 50 50 அடிச்சிடலாம், 5 5 அடிச்சிடலாம். அப்போ D2 ஈக்குவல் டு என்ன வருது, 5 5 டேஸ் ஓகேவா. 5 நாளில் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. ஆப்ஷன் பின்றது தான் சரியானது ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் 2 கோன்ஸ் வந்து 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கூம்புகள் இருக்குது, அதனுடைய வால்யூம் கன அளவுனுடைய விகிதங்கள் வந்து 2:3 சொல்லிட்டாங்க. அதனுடைய ரேஷியோ ஆஃப் ரேடி அதாவது ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் அப்படின்றது டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. தட் இஸ் இப்போ நம்ம 2:3 அப்படின்னா கோன் 1 வந்து நம்ம ஸ்மால்னு எடுத்துக்கிட்டோன்னா கோன் 2 வந்து நம்ம கேபிட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம போட முடியும். அல்லது R1 R2 H1 H2 அப்படி கூட நம்ம வந்து போடலாம் ஓகேவா. ஸோ அப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம்ஸ், வால்யூம்ஸ்னுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. அப்போது V1 / V2 = 2/3. அப்போ V1 / V2 அப்படின்னா அதனுடைய வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், கோனுக்கான ஃபார்முலா என்ன, 1/3 πr² h, அதுதான் வால்யூம்கான ஃபார்முலா ஓகேவா. ஸோ அப்போ
ஒன் பை த்ரீ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன், ஓகேவா, டிவைடட் பை ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர் ஹச் டூ. இதுதான் வால்யூம் ஒன் பை வால்யூம் டூ, தட் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ, ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த ஒன் பை த்ரீ, இந்த ஒன் பை த்ரீ அடிச்சிடலாம், பை பை அடிச்சிடலாம், ஓகேவா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஹச் ஒன், சாரி, ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன். ஸோ ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் அப்படின்னா ஹச் டூ, ஹச் டூ ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் த ஹச் ஒன். அப்போ ஹச் டூக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், நம்ம டூ ஹச் ஒன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா. அப்போ என்ன வரும் நமக்கு, ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஹச் ஒன், சரி, இன்ட்டு ஹச் ஒன் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் டிவைடட் பை ஹச் டூக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், டூ ஹச் ஒன்று எழுதலாம், ஈக்குவல் டு டூ பை த்ரீ. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஹச் ஒன் அடிச்சிடலாம், இந்த டூ அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்னா, ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ அப்படி வந்துடும். அது இந்த டூ அங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், டூ இன்ட்டு டூ ஃபோர், ஃபோர் பை த்ரீ அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்கொயர்ஸ்னுடைய ரேஷியோவாக இருக்குது. அது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ரூட் எடுக்கலாம், ரெண்டு பக்கமும் நம்ம ரூட் எடுக்கிறோம். அப்படி ரூட் எடுத்தால் என்ன வரும்னா, ஆர் ஒன் பை ஆர் டூ அப்படின்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்க்கு ரூட் எடுத்தனா டூ, அண்ட் த்ரீக்கு ரூட் எடுத்தனா ரூட் த்ரீ, ஓகேவா. இப்போ இதுதான் இந்த ரேஷியோ, ஆர் ஒன் இஸ்ட் ஆர் டூ ஈக்குவல் டு டூ இஸ்ட்டு ரூட் த்ரீ. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் சரியானது, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் டூ இயர்ஸ் ஏகோ 70,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டார் சைக்கிளுடைய விலை வந்து 70,000, அதனுடைய விலை வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே போகுது, அட் ரேட் ஆஃப் 4% பெற ஆனால், ஓகேவா. ஏன்னா எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு விலைன்றது குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது எவ்வளோ குறையுதுன்னு சொல்கிறாங்க, 4% வந்து அதனுடைய மதிப்பு குறையுது, ஓகேவா. இப்போது அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியும், என்னது 70,000, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 4% குறைஞ்சிருக்கும். அப்போ 4% என்னன்னு பார்க்கணும், ஓகேவா. இப்போ 70,000 அப்படின்னா அதில் 1% என்னவாக இருக்குன்னா, இது ரெண்டு ஜீரோவாக அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1% என்னன்றது, தட் இஸ் $100 டிவைட் பண்ணிட்டோம்னா, ஓகேவா. இப்போ 1% அப்படின்றது எவ்வளோ, 1% அப்படின்றது 700. அப்போ 4% அப்படின்றது 2,800, ஓகேவா. அப்போ 2,800 ஃபஸ்ட் இயரில் குறைஞ்சிருக்கும். அப்போ அதை மைனஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட் இயர் எண்டில் உங்களுக்கு அந்த மோட்டார் சைக்கிளினுடைய விலை குறைஞ்சிச்சா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, இது மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு, 0276. ஸோ 67,200 மாறிடுது ஃபஸ்ட் இயர் எண்டில். செகண்ட் இயர்லேயும் இதே போல் என்ன ஆகும்னா, உங்களுக்கு 4% குறையும். அப்படி குறைஞ்சால் தான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னன்றது நமக்கு கிடைக்கும், ஓகேவா. ஆனால் 2 வருஷத்துக்கு கழிச்சு இப்போதைக்கு, ஓகே. அப்போ 67,200 அப்படின்ற அமௌண்ட்டுக்கு 4% கண்டுபிடிக்கணும். 1% அப்படின்றது இது ஹண்ட்ரடால் இந்த வேல்யூவை நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். தட் இஸ் 1% அப்படின்றது 672 அப்படின்னா 4% என்னவாக இருக்கும், இந்த 4 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ என்ன வரும், 4 × 2 = 8 வரும். அதுக்கடுத்து வந்து 4 × 7 = 28 26. இப்போ 2,688 ருபீஸ் வந்து 2 வருஷத்தில் குறைஞ்சிரும், ஓகேவா. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும், 2 வருஷம் முடியல, தட் இஸ் இப்போதைக்கு அதனுடைய விலை என்னென்னு கிடைச்சிரும். இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,156. அப்போ 64,512, தட் இஸ் ஆப்ஷன் வந்து சி அப்படின்றது அது கரெக்டானது, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு வயசுமும் நமக்கு 4% என்ன ஆகுது, குறையுது, அதுதான் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், ஓகேவா. அவ்வளோதான், இது வந்து ஆக்சுவலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லேயும் போடலாம், ஓகே. அப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் இது இந்த மாதிரி டைரெக்டாக மைனஸ் பண்ணுறதே சிம்பிளானது தான், ஓகேவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3,7,11 up to 40 டைம்ஸ், ஓகேவா. ஸோ இந்த சீரீஸினுடைய 40 டைம்ஸ் வரைக்கும் அடிஷனலாக கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள், ஏ அப்படின்றது ஸ்டார்டிங் 3, 3 to 7 டிஃப்ரென்ஸ் வந்து 4, 7 to 11 டிஃப்ரென்ஸ் 4, அப்போ 4 ஆட் ஆகிட்டு போகுது. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு ஏபி கூட்டுத்தொடர், ஓகேவா.
அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். ஸோ இப்போ டின்றது ஃபோரு. ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, அதனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா, சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 40 டேர்ம்ஸ் எஸ் 40 ஈக்குவல் டு என்ன வரும், என் பை டூ இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எல் அப்படின்ற டேர்ம் வரவே வராது, அதனால் இதை வச்சு போட்டுற முடியும். தட் இஸ் போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, என் அப்படின்றது 40, 40 பை டூ இன்ட்டு 2 இன்ட்டு ஏ, அப்போ என்ன வரும், 3, 2 இன்ட்டு 3 ப்ளஸ் என் மைனஸ் 1 என்ன வரும், என் 40 டேர்ம்ஸ்னா என் மைனஸ் 1 வந்து 39, 39 இன்ட்டு டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் வந்து 4. இது போட்டோம்னா என்ன வரும், ஸோ இதை அடித்தோன்னா 20 வந்துடுமா, 20 இன்ட்டு 6 ப்ளஸ் 156 வந்துடும். இப்போ என்ன வரும், 20 இன்ட்டு 162 இஸ் ஈக்குவல் டு 3240. அப்போது ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டானது. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் 12th டேர்ம் ஆஃப் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபின்னு கொடுத்தாங்க. இது ஏபின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதே சமயத்தில் லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு 12th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து முதல்ல மைனஸ் 2 இருக்குது, அப்புறம் மைனஸ் 4 இருக்குது, மைனஸ் 6 இருக்குது. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, மைனஸ் 2 மைனஸ் 2 அப்படின்றது ஆட் ஆகிட்டே போகுது. ஓகேவா, இந்த ரிவர்ஸை நம்ம எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஏன்னா லாஸ்ட் டேர்ம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, கடைசியிலேருந்து கேட்டிருக்காங்க, இறுதி உறுப்புலேருந்து 12th அப்படின்னு. இப்போ நம்ம இப்படி மாற்றி எழுதலாம். அப்போ என்ன வரும்னா, மைனஸ் 100 மைனஸ் 98 மைனஸ் 96 அப்படி தான் போகும். அப்போ இங்கே டி அப்படின்றது என்னது, டின்றது 2, மைனஸ் 100 கூட 2 ஆட் பண்ணால் மைனஸ் 98 ஆகிடும், அது கூட 2 ஆட் பண்ணால் மைனஸ் 96 ஆகிடும். ஓகேவா, இப்போ டின்றது இங்கே 2, அப்போ ஏன்றது மைனஸ் 100. ஓகேவா, அப்போ 12th டேர்ம் வேணும் அப்படின்னா, அப்போ என் ஈக்குவல் என்ன 12 போட வேண்டியதான். அப்போது 12th டேர்முக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, அந்த ஃபார்முலா தான். ஏன்றது மைனஸ் 100 ப்ளஸ் என் அப்படின்றது இங்கே 12 மைனஸ் 1 இன்ட்டு டின்றது 2, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 ப்ளஸ் 11 இன்ட்டு 2. அப்போது மைனஸ் 100 20 2 போச்சு அப்படின்னா என்ன வரும், தட் மீன்ஸ் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு குறைஞ்சிரும் அதனுடைய வேல்யூ. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனஸ் 78 வரும். ஓகேவா, தட் இஸ் த ஆன்சர். இப்போ சி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, மைனஸ் 78. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அண்ட் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டயகனல் வச்சு தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, ரோம்பஸ்னா சாய் சதுரம், சாய் சதுரத்தில் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ ஏரியா ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ், அதனுடைய ஒரு மூலை விடத்தோட அளவு D1 என்னன்னா 8 சென்டிமீட்டர், D2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரோம்பஸ்னுடைய ஏரியானா டயகனல் வச்சு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2க்கு தான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது ஏன்றது 100, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 வந்து 8, D2 தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அடிச்சோன்னா என்ன வரும், D2 ஈக்குவல் டு 100/4, அப்போது 25 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பின்றது தான் இதுக்கு சரியானது, 25 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் பேப்பர் ஆஃப் வித் 14 சென்டிமீட்டர் இஸ் ரோல்ட் அலாங் இட்ஸ் வித். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் ஒன்று இருக்குது, அதில் வித் எவ்வளோ அப்படின்னா 14 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இஸ் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் 20 சென்டிமீட்டர், அது சிலிண்டராக மாற்றும் போது ரேடியஸ் 20 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்னென்னா, இந்த எண்டையும் இந்த எண்டையும் என்ன பண்ணுறாங்க, மடித்து ஒரு ஒரு சிலிண்டராக மாற்றுறாங்க, இந்த மாதிரி மாற்றுறாங்க. அப்போது அந்த ஹைட் அப்படின்றது என்னவோ மாறிடும், 14 மாறிடும். ரேடியஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் வந்து 20. ஓகேவா, இப்போ வால்யூம் கேட்குறாங்க, வால்யூம் டேரெக்டாக கேட்குறாங்க. வால்யூம் ஈக்குவல் என்ன வரும், பைஆர் ஸ்கொயர் ஹெச், இதுதான் ஃபார்முலா இல்லையா. ஸோ பை வந்து 22/7 எடுத்துக்கணும். ஸோ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டரா, அப்போ 20 இன்ட்டு 20 ஸ்கொயர். ஸோ இன்ட்டு ஹச் வந்து எவ்வளோ, 14 2. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 400. ஸோ 44 இன்ட்டு 400
இஸ் ஈக்குவல் டு 76 00. ஓகே, 17,600 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டானது. இதில் முக்கியமாக கவனிக்கணும், ஒரு இதில் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, இது வால்யூம்ன்றதுனால கியூபில் தான் வரும் உங்களுக்கு, கியூப் அப்படின்றது தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க, இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த ட்ரையாங்கிள் மட்டும் முதல்ல எடுங்களேன். ஸோ இதில் இப்படி ஒரு லைன் இருக்கா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுவாக ஆட் பண்ணணும், இது ஒன்று இது ரெண்டு, இது ஒன்று இது ரெண்டு, ஒரு ட்ரையாங்கிள் இது ஒன்று இது ரெண்டு. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணி எழுதுறப்ப என்ன வரும், 1 + 2 = 3. இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணலாம், இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணலாம், இதில் ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? 1 + 2 1 + 2 1 + 2 இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்து ஹரிசாண்டல் லைன் கொடுத்து வெர்டிக்கல் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் 1 2 3, அப்போ 1 2 3 என்ன வரும், 1 + 2 3, 3 + 3 6, 1 2 3, அது மாதிரி இதில் ஒரு 6, அப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் போல் கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பை தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஷேப். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4, 4 ட்ரையாங்கிள் இருக்கா, 4னா 4 × 2, அப்போ 8, 4 × 2 = 8, இதில் வந்து ஒரு 9, இதில் வந்து ஒரு 8. ஓகே, அப்போ மொத்தம் எதுனா இதிலே வந்து உங்களுக்கு 17 வருது. இது இல்லாத வேறு என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப இது 1 2 3 4, இது ஒரு 4. அப்போ என்ன வரும் அப்படின்னா 9 + 8 + 4, இப்போ என்ன வரும், 17 × 4 = 21. இப்போ 21 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் மேலே போய் இதில் டச் பண்ணலை, டச் பண்ணால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 2 ட்ரையாங்கிள் வர கிடைக்கும். ஓகேவா? ஸோ அங்கே டச் இல்லை அப்படின்றது நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இப்போ ஆன்சர் ஏன்றது தான் சரியானது. ஸோ கடைசி கொஸ்டின், ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் தான், இதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒரு வேலையை முடிக்க முடியும்னா 10 நாளில், பியும் சியும் சேர்ந்தால் 15 நாள்லையும், சியும் ஏவும் சேர்ந்தால் 18 நாள்லையும் அந்த வேலைகளை முடிக்கலாம்னு சொல்கிறாங்க. பி மட்டும் தனியாக செஞ்சால் எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து கொடுத்தாங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஏவும் பியும் செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 1 day work, 1/10. பியும் சியும் செய்யக்கூடிய 1 day work என்னன்னு பார்த்தா 1/15. சியும் ஏவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலைன்னா 1/18. ஓகேவா? ஸோ என்னென்னா 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும், 10ல் ஒரு பங்காக இருக்கும். அதை தான் அப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம் அதை. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் வருஷலாக. ஓகே, மொத்தமாக அப்படி ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 A, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, அதுமாதிரி 2 B 2 C வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா 2 × A + B + Cன்னு வரும். ஓகேவா? ஏன்னா 2 times of A, B, C, இது மூடைய ஒரு நாள் வேலை என்ன வரும் அப்படின்னா 1/10 + 1/15 + 1/18. ஓகேவா? ஸோ இதுதான் 2 times of 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடியது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எல்லாத்தையும் எல்சிஎம் வந்து 90 இல்லையா. ஸோ 9 + 15 வந்து 6 times, 6 + அப்புறம் வந்து 18 வந்து ஒரு 5 times, இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 20 20/19 வரும். ஓகேவா? ஸோ அடித்தோம்னா 2/9 வருது. 2/9 அப்படின்றது தான் இந்த 2 times of ABC. அப்போது A + B + C வேணும் அப்படின்னா, அதாவது 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை, உங்களுடைய 1 day work வேணும் அப்படின்னா இந்த 2 அங்கே கொண்டு போகணும், அங்கே டிவிஷனில் போயிடும். அப்போ 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2/9 வந்து 1/9 மாறிடும். ஓகேவா? அப்போ என்னென்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா 1/9 வேலை முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் தனியாக செஞ்சால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் அதுதான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏவும் சியும் தேவையில்லை,
அப்போ ஏவும் சியும் சேர்ந்து செய்கிற வேலையை இந்த டோட்டல் இதுலேருந்து ஏபிசிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பி மட்டும் கிடச்சிருமா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா சியும் ஏவும் செய்யக்கூடிய அந்த ஒரு நாள் வேலையை மைனஸ் பண்ணுறோம். இதை வந்து மைனஸ் பண்ணுறோம் எதுலேருந்து, இந்த ஏபிசிலேருந்து. ஓகேவா? ஸோ ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் சி ப்ளஸ் ஏ. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, பி கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/9 மைனஸ் சி மைனஸ் சி ப்ளஸ் ஏக்கானது என்ன 1/18. ஓகே, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும், கீழே வந்து காமனாக 18 எடுத்துக்கலாம், 2 - 1 = 1/18. ஸோ அப்போது பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/18 இருக்கும். அவங்க ஒரு நாள் வேலை 1/18 இருந்தால் அவங்க எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 18 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ ஆன்சருன்றது டி தான் சரியானது. ஓகேவா? ஸோ ஒரு வேலையை செய்கிறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நாலில் ஒரு பங்கு வேலை தான் செய்கிறீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பீங்க, 4 நாளில் முடிப்பீங்களா? அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட இந்த 26 கொஸ்டின்ஸ் முடியுது. ஸோ அடுத்த செக்ஷனில் நம்ம இன்னொரு ஆப்டிடியூடு, தட் இஸ் மார்க் டெஸ்ட் 2-னுடைய ஆப்டிடியூடை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் நியூ பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் February 29th வரும்போது எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு 4, 5, 6 தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மாதம் இருக்குது, சரியான டைம். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போத் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான புக்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அதுவுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அது கூடவே நம்ம ஆர்ஆர்பி ஜேஇக்கான கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது இல்லாமல் குரூப் 4 குரூப் 2 அதுக்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம்.